இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக நிறைய கப்பல் ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒன் ஆஃப் த கப்பல்னா டோராபுஜி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் 100,000+ மேலே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோராவும் புஜியும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆச்சு. இதை தொடர்ந்து டோரா அப்படிங்கிற தேசராணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க புஜியை பற்றி, நிறைய குற்றச்சாட்டுகளுமே வச்சாங்க. எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் போதை பழக்கத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அந்தளவுக்கு போதைக்கு அடிமை ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காசையும் ஏமாத்திட்டாரு. என்னுடைய காசு கூட எந்த ஒரு கணக்கு வழக்குமே அவர் வந்து கொடுக்கறது கிடையாது, நானுமே எதையுமே கண்டுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவரோட ஒன்றா வாழ்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாகிட்டாரு. அதுலேருந்து திருத்தி என்னால் வெளியில் கொண்டு வர முடியல, இதுக்கு மேலே நான் தனியாக தான் வாழ போகிறேன் அப்படின்னு டோரா நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தனியாகவே ரீல்ஸ் எல்லாமே போட்டாங்க, என்னால் தனியாக வாழ முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸுமே வந்துச்சு. இதனால் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் பிரிஞ்சிங்க, திரும்பவுமே ஒன்று செய்யுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எப்போவுமே பிரேக்கப்பை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, இன்னுமே உங்களோட லவ்வை வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒருத்தவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ரியலைஸ் பண்ணி வந்து சாரி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உண்மையான காதல் எப்போவுமே ஜெயிக்கும், தோற்று போகாது அப்படின்னு இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டு திரும்பவுமே டோராவும் புஜியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்தா சில பேர் சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக ஒன்று சேர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், இனிமேயாவது பிரியாம இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டோராவும் புஜியும் பிரேக்கப்க்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துருக்காங்க இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.